Okay, so once again, I welcome you all to this webinar on cracking CN set 2021 in mathematics. Usually, அந்த ஃப்ரீன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் பட் இந்த ஃப்ரீங்கிறது போட்டால் தான் நிறைய பேர் வந்து அந்த வார்த்தைக்காகவே அதை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லாமல் அதையும் போடுற மாதிரி இருக்குது. ஸோ மெயின் ஃபோக்கஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ஆர் வெபினார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தகவலோட ஃபேக் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து நம்ம செட் எக்ஸாமுக்கும் பொருந்தும். எதையாவது சொல்லி விட்டுருவாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டு விட்டுட்டு, அது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டாஃப் மெம்பர் ஃபேக்கல்டி கம்யூனிட்டியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ரெகார்டிங் திஸ் நெட் எக்ஸாம் சாரி செட் எக்ஸாம் நெட் சொல்ல செட் பட் இன்னைக்கு மெயினாக வந்து நம்ம செட்டப் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இதை யோசித்தேன். சரி, ஒரு கூகுள் மீட்டில் இப்போ நிறைய பேர் வந்து ஃபெமிலியராக இருக்கிறதுனால கிளாஸஸ் எல்லாமே அதில் தான் போகுது அப்படிங்கிறதுனால சரி இதிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் பிஃபோர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணேன். அதிலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் இப்போ 100 வந்து வந்துட்டீங்க ஃபுல் இது அவ்வளோதான் நம்ம கூகுள் மீட்டில். மற்றவங்களுக்கு இப்போ லைவ் ஷேரிங் நான் போட்டேன் நான் யூடியூப்பில், அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட டவுட்ஸு அது ஆல்ரெடி நீங்கள் நான் வாங்கிட்டேன் நான் கூகுள் ஃபார்மில், அதனால் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜென்ரலாக நான் விஷயங்களும் சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஆனது. நிறைய வந்து டீச்சர்ஸ் இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், எம்எஸ்சி, செகண்ட் இயர் எம்எஸ்சி எல்லாருமே இருப்பீங்க, ஈவன் நிறைய டாக்டரேட்ஸ் இருக்கீங்க. ஓகே, ஸோ தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் நம்மளோட மெயினான விஷயம். அது யார் பெரியாள் யார் சின்னாள் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. ஸோ நம்ம தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ அதான் என்னோட ஜென்ரலாக நான் யோசிக்கிறது. ஸோ நான் வந்து என்னோடய பேர் சுரேஷ் கண்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் மதுரையில். நான் வந்து நெட் அண்ட் செட் ரெண்டுமே குவாலிஃபைடு, காலேஜில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஸ்கூலில் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக இந்த எக்ஸாம் ரிலேட்டான ஓரளவுக்கு டெப்த்தான நாலேஜ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குரிய எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னால் வந்து இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்ட டவுட் மாதிரி ஒன் பை ஒன்னாக போயிடலாம். ஜென்ரல் விஷயங்கள் முதல்ல நான் சொல்லிடுறேன், இப்போ நான் பிபிடி வந்து ஷேர் பண்ணுறேன், அதை பின் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் உங்கள் டவுட் நீங்கள் கேட்டது நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒன்று வேணும்னு நான் சொல்லுறேன். ப்ரெசன்டேஷன் வந்து நான் ஒரு பிபிடி சேஞ்ச் பண்ணுறேன். Cracking TN set 2021 in mathematics. This is my website www.professorsuresh.in. Welcome you all once again. இஸ்வல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பூஸ்ட் அப் பண்றதுக்காக இந்த கோர்ஸ் வந்து சொல்லுவோம். No substitute for hard work. கடின உழைப்பிற்கு சப்ஸ்டியூட் வந்து கிடையாதுன்னு அர்த்தம். அதே நம்ம மேத்ஸ் லாங்குவேஜில் சொன்னோம்னா தெர் இஸ் நோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஹார்ட் ஒர்க். ஸோ கடின உழைப்புக்கு வந்து ஈடு இணையே கிடையாது, சப்ஸ்டியூட்டே கிடையாது. அதனால் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க்னோடனே அது கடினமானது அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி அர்த்தம் இல்லை. நம்மளை கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒர்க்கு. ஸோ அதான் வந்து நமக்கு ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த இடத்துல நம்மளோட மெயினான ஹார்ட் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா டு கிளியர் த செட் எக்ஸாம். ஸோ அதான் வந்து மெயினான இது. Sincere, serious, systematic studies, surely secure supreme success.
நல்லா திட்டமிட்டு சின்சியரா அதே நேரத்துல சீரியஸா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதான் இந்த இதோட அர்த்தம். நிறைய நேரங்களில் ஒன்று ரெண்டு விஷயத்துல மிஸ் பண்ணிடுறோம். சிஸ்டமேட்டிக்னா வடிவில் சொன்ன மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். பட் நம்ம பிளான் பண்ணுவோம், ஆனால் அதை பண்ணா மட்டுவோம், ஐ மீன் அதை எக்ஸிக்யூட் பண்ணா மட்டுவோம், பிளானோட நின்றோம். அதனால நிறைய பேர் வந்து சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம். இப்போ நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் நமக்கு, அதை படிக்கிறதா இதை படிக்கிறதா, செட் எக்ஸாமா, பிஜிடிஆர்பியா, டெட்டா, அதெல்லாம் வேறு கன்ஃபியூஷன். அப்புறம் அடுத்த கன்ஃபியூஷன், சரி செட்டுக்கு படிக்கலாம்னு நினச்சா அதில் எதை படிக்கிறது, எந்த டாபிக் எடுக்கிறது, அல்ஜிப்ரா எடுக்கிறதா, அனாலிஸ் எடுக்கிறதா, அப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக இந்த இது ஸ்டாப் திங்கிங் ஸ்டார்ட் ஸ்டடிங். நீங்கள் ஸ்டாப் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வாட்டி படிச்சுட்டே இருப்போம். நிறைய பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ மேக் இட் சிம்பிள், ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஒரு டிஎன் செட்டில் 2012 கேட்ட கொஸ்டின், ஒரு உங்களை மோட்டிவேட் பண்ணுறக்காக, ஏன்னா இமீடியட்டாக கொஸ்டின் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இஃப் ஏஐஜே ஈக்குவல் டு 1 பாரால் ஐஜே தென் ரேங்க் ஆஃப் ஏ. ஒரு மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி இருக்குது, ஏஐஜே ஈக்குவல் டு 1 பாரால் ஐஜே, அதாவது எல்லா என்ட்ரியுமே ஒன்றுன்னு இருக்கும், வேறு ஒன்றும் இதோட மீனிங் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா என்ட்ரியுமே ஒன்றுன்னு இருந்தால் இதோட ரேங்க் வந்து என்ன, அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. சில கவர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இல்லைனாலும் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸோ 3x2 மேட்ரிக்ஸோ எடுத்துக்க வேண்டியதான். எல்லா என்ட்ரியும் 1-1 இருக்குது. அப்போ எல்லா ரோஸுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். அப்போ நம்ம சப்ரைட் பண்ணிடலாம், நம்ம அந்த எக்லன் ஃபார்முக்கு மாற்றோம் இல்லையா. அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ மட்டும் 1 கொண்டு வந்துடலாம், மற்ற எல்லா ரோவுமே வந்து நமக்கு 0 ஆயிரும். சப்போஸ் நான் 3x3 எடுத்தேன்னா ஃபஸ்ட் ரோவில் மட்டும் 1-1-1 அப்படியே இருக்கும். செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபுல்லாக வந்து நான் என்ன கொண்டுனா எக்லன் ஃபார்முக்கு எழுதும்போது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மேட்ரிக்ஸில் எல்லா இன்ட்டுமே ஒன்றுன்னு இருக்கும், எக்லன் ஃபார்ம் மாற்றும் போது இந்த மாதிரி வந்துடும். அதாவது ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது, ரோ ஆப்ரேஷன் வச்சுருவோம், எக்லன் ஃபார்ம் கூட வேணா ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும், ரோ ஆர் காலம் ஆப்ரேஷன். அப்போ இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் 4-0 ரோஸ் பார்த்தோன்னா ஒன்லி 1. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1. ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லெவல் கொஸ்டின் தான். ஸ்கூல் லெவல் நாலேஜ் இருந்தாலே இதை வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நான் இதை வந்து செட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் ஏ நான் ஏபிலியன் குரூப். குரூப்னா நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, 4 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அசோசியேட்டிவ், அப்புறம் தேர்ட் ஒன்று வந்து ஐடென்டிட்டி இருக்கணும், ஃபோர்த் ஒன்று வந்து இன்வெர்ஸ் இருக்கணும். அது போக ஏபி ஈக்குவல் பிஏ அப்படின்றது அது காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த அஞ்சையும் சேர்ச்சி பண்ணிச்சா அந்த குரூப்புக்கு பேர் எபிலியன் குரூப். இந்த கொஸ்டினோட அர்த்தம் என்னன்னா, மொத மொதல் எந்த ஆர்டரில் நான் எபிலியன் குரூப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் எபிலியன் குரூப் எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டர் 5 இருக்குமா, 7 இருக்குமா, 6 இருக்குமா, அல்லது இன்ஃபினிட்டியில் தான் நான் எபிலியன் குரூப் இருக்குமா, ஃபைனட் குரூப் எல்லாமே எபிலியனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபினிட்டி செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல தோணுச்சுன்னா நீ அதை வச்சு பார்த்துடலாம். அப்படி இல்லைன்னா ரிசல்ட்ஸ் இதை வந்து நீ நிறைய படிக்கணும், தியரம்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம். எவரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக், அதாவது ஒரு குரூப்பில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பிரைம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இப்போ 5 பிரைம் நம்பர் அப்படின்னா சைக்ளிக் ஆகும். எவரி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன். அப்போ ஆர்டர் 5 இருக்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எபிலியனாக தான் இருக்கும். ஆர்டர் 7 பிரைம் நம்பர், எபிலியனாக தான் இருக்கும். இப்போ இன்ஃபினிட்டியில் தான் முத முத வந்து நான் எபிலியன் குரூப் இருக்குமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 6 இருக்குது. இப்போ 6 வந்து ஏதாவது ஒரு நான் எபிலியன் குரூப் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் த்ரீ சிமெட்ரி குரூப் ஆன் என் சிம்பிள்ஸ். அப்போ எஸ் த்ரீயில் வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த 6 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இதான் வந்து ஃபஸ்ட்டு நான் எபிலியன் குரூப் வந்து ஆர்டர் 6 தான் வரும். ஆர்டர் இன்ஃபினிட்டினா அப்போ ஃபைனைட் நான் எபிலியன் குரூப்பே இல்லாமல் அர்த்தம் ஆயிரும் இல்லையா. அதனால் இது வந்து கிடையாது, ஃபைனைட் நான் எபிலியன் குரூப்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 6. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன நாலேஜ் நமக்கு இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி தான் இதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அதை அப்ளை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 25% நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அப்ஜெக்டிவ் டைப் வந்து அழகாக அட்டன் பண்ணலாம். 100% வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்கள் போட்டிருக்க மாதிரி எவரி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் எபிலியன், அதுவும் கரெக்ட் தான். ஆர்டர் பி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எபிலியன்.
ஆனா எவரி குரூப் ஆர்டர் பி ஸ்கொயர் நீட் நாட் பி சைக்ளிக், அது சைக்ளிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கண்டிப்பா என்ன இருக்குன்னா எப்ளியனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா தெரியும். ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சார் அனதர் ஸ்லைட். ஸோ யார் யாரெல்லாம் செட் எக்ஸாம் எழுதலாம், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பெரிய டவுட் இருக்கு. ஸோ யார் வந்து செட் எக்ஸாம் எழுதலாம், முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை, நிறைய சிஸ்டம் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு, நெட்லையும் சரி செட்லையும் சரி. அப்போ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா செட்டு எழுதணும் அப்படின்னாலே பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர் எழுத போகிறவங்களோ அல்லது எழுதினவங்களோ செட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னாங்க. அவர் ஃபைனல் இயர் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களும் செட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைடு வந்து நான் போட்டிருக்கேன். ஹூ கேன் ரைட் செட் எக்ஸாம், யாரெல்லாம் வந்து செட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அது நம்ம எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் சொல்லிடுறேன். எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்க எழுதலாம், எம்எஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், ஈவன் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம். இப்போ நான் எம்எஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், ஐ மீன் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனால் அரியர் இருக்கு எழுதலாமானா தாராளமாக எழுதலாம். ஸோ அரியரை பற்றிலாம் அங்கே பிரச்சனை இல்லை. அவங்க சொல்றது என்னென்னா, பிசி ஜென்ரல் கேட்டகரினா 55% மார்க் இருக்கணும் எம்எஸ்சியில், மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 50% இருக்கணும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, இந்த இதான் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கானது. அப்போ ஃபஸ்ட் இயர் எம்எஸ் ஸ்டூடெண்ட்டு தாராளமாக எழுதலாம், நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எம்எஸ்சி முடிக்கிறவங்களே இன்னொரு 1 or 2 இயர்ஸ் கண்டினியூஸாக வச்சாங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் எம்பில் வேறு இருக்குது, எம்பில் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா சார் நெட்டு எழுதுறக்கோ நெட்டு செட்டு எழுதுறக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் நெசரி. எம்பில் டிகிரி வந்து நாட் நெசரி டு ரைட் நெட் ஆர் செட் எக்ஸாம். இது என்ன சொல்லுவோம், எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சர்ஷிப் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப், அதாவது ஒரு கவர்மெண்ட் அல்லது எய்டட் காலேஜில் கவர்மெண்ட் சம்பளத்தில் கவர்மெண்ட் சேலரியில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும்னா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எழுதணும். அதே நெட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிவேர் ஆல் ஓவர் இந்தியா அதே எக்ஸாம் தான், நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் செட் அப்படின்னா அந்த எந்த ஸ்டேட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நமக்கு ஸ்டேட்டுன்னு அஃபீஷியலாக பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, பாண்டிச்சேரி ஒரு ஸ்டேட்டு. பட் பாண்டிச்சேரியில் செட் எக்ஸாம் தனியாக வைக்கிறது இல்லை. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜு அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிள் அப்படின்னா இந்த செட் எக்ஸாம் இதுதான் நம்ம நீங்கள் தமிழ்நாடு செட் எக்ஸாம் தான், அதுக்கு பாண்டிச்சேரி அது புதுச்சேரிக்கு அப்படின்னு செப்பரேட் செட் எக்ஸாம் கிடையாது. அப்போ நீங்கள் செட்டு பாஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு எலிஜிபிள், அதாவது ஒரு அர்த்தம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில், ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 58. இப்போ அட்லீஸ்ட் 57க்குள்ளேயாவது நம்ம பாஸ் பண்ணால் தானே 1 இயராக வேலை வாங்க முடியும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா கூட. அதனால் வந்து அதையும் மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. அடுத்தபடியாக முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது வந்து சிலபஸ். இதில் என்ன கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணிடுறாங்கன்னா, எல்லோரும் வந்து செட் எக்ஸாம் சிலபஸ்ன்னு நெட்டில் போட்டு தேடுவீங்க, அப்படி மேக்ஸிமம் வந்து கிடைக்காது. ஸோ காரணம் என்னென்னா, அவங்க வெப்சைட்லேயே கிளியராக போட்டிருப்பாங்க செட்டு கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சி வந்து, செட்டுக்குன்னு செப்பரேட் சிலபஸ் கிடையாது. நெட்டுக்கு என்ன சிலபஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா செட்டுக்கும். அப்போ நமக்கு நெட்டு யார் கண்டக்ட் பண்ணுறானா, கண்டக்ட் பண்ணுறது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிஎஸ்ஐஆர் வெப்சைட்டில் நெட்டுக்குரிய சிலபஸ், நான் சொல்கிறது மேத்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குரிய சிலபஸ் தான் இப்போ நம்ம காமிக்கிறேன் நான். இப்போ பேப்பர் 2 செட்டை பொறுத்தல பேப்பர் 2, நெட்டை பொறுத்தல பார்ட் பிஎன்சி, அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இதான் வந்து இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துன்னா யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து நான் என்னோடய மெட்டீரியல் இதெல்லாம் இப்போ போட்டு காமிச்சிருவேன், ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றக்காக. ஒரு ஒரு எக்ஸாம்லேயும் யூஸ்வலாக என்ன பர்சன்டேஜில் மார்க் கேட்குறாங்க அப்படின்றதுனால இப்போ லீனியர் அல்ஜிப்ரா சிலபஸ் இது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது.
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக யூஜிலேருந்து இருக்கா தான் வெக்டார் ஸ்பேஸு, மேட்ரிக்ஸ் ரேங்க்கு, மேட்ரிக்ஸ் ரேங்க் டிபார்ட்மெண்ட்லேருந்தே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ், இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம பார்க்குறது தான். மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனாக லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஃபார்மெட்டில் இது எல்லாமே இருக்குது. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸு, குவாட்ரடிக் ஃபார்ம். இப்போ யூஸ்வலாக யூஜிலேயே இது கிட்டத்தட்ட வந்து நிறைய கவர் ஆகிடும். ஸோ பிஜி லெவலுக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது, யூஜிலே நிறைய கவர் ஆயிரும். ஒரு சில கான்செப்ட் மட்டும்தான் பிஜி லெவலுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல்லாலாம் நோட் பண்ண வேணா, நான் உங்களுக்கு சிலபஸ் லிங்க்கை வந்து நான் போடுறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கேன். அப்புறம் யூனிட் ஒன்ல இன்னொன்று என்ன இருக்குன்னா ரியல் அனாலிசிஸ். இப்போ நம்ம அது யூனிட் ஒன்ல ரெண்டே ரெண்டு டாபிக் தான். ஸோ ஒன்று வந்து லீனியர் அல்ஜிப்ரா, இன்னொன்று வந்து ரியல் அனாலிசிஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி செட் தியரியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து போகும்போது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த லிபேக் மெசர், லிபேக்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஜியில் அந்த அளவுக்கு இருக்காது, பிஜியில் தான் ஹை லெவலில் இருக்கும். இந்த ரீமான்சம் அந்த மாதிரி இதெல்லாம், இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவல் ரியல் அனாலிசிஸ் பொறுத்த லெவலில். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பாங்க. காம்பாக்ட்னஸ், கனெக்டட்னஸ், மெட்ரிக் சைஸ்லாம் யூஜிலையும் இருக்கும், வேறு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். இந்த நார்மல் லீனியர் ஸ்பேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிபிஆர்பிலாம் ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து இதில் சேர்த்துட்டாங்க இந்த நார்மல் லீனியர் ஸ்பேஸ். அடுத்து டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூ. கொஞ்சம் மற்றவங்க உங்கள் மைக்கை மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த இதில் சவுண்ட் கேட்குது. மியூட் பண்ணி வச்சுருங்க, நம்ம டிஸ்கஷன் டைம் கொடுப்போம் லாஸ்ட்டில், நீங்கள் அப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் கேட்டுக்கலாம். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இது செட்டில் வந்து அரௌண்ட் ஒரு 12% வந்து மார்க் எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து 12%. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 100 questions இருக்கும் பேப்பர் டூவில், 200 marks. அப்போ 24 marks வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் இது வந்து அப்ராக்சிமேட் அல்லது அரவுண்டு தான், நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இந்த சிலபஸ் வந்து என்னை கேட்டால் வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், ஏன்னா வந்து ரொம்ப மினிமம் சிலபஸ் இது, அழகாக வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அல்ஜிப்ராவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஆரம்பித்து இந்த மோபிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை பொறுத்தளவில் நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. இதில் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுற அளவு கவர் பண்ணிட்டா நல்லது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். அப்புறம் யூனிட் டூலேயே